நண்பர்களுக்கு வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த தோட்டத்தை பார்த்தோம்னா பச்சை பசேண்டு துளிர்கள் அதிகமாக பூக்கள் அதிகமாக இருந்துச்சு. ஆனால் போன கொரோனாவில் மருந்து வாங்க முடியாததால் மருந்து அடிக்க விட்டுருச்சு. அதனால் இலையெல்லாம் கொட்டி டவுனி வந்து செடி தோட்டமே இந்த மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் போன தடவை ஒரு மருந்து அடிச்சிருக்கு. இந்த தோட்டத்தில் மூணு விதமான வியாதி இருக்குது. ஒன்று பேன் இல்லைன்னா ஈருன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று புழு, இந்த அரும்பு பூ இதில் எல்லாம் பச்சை புழு, அது அரும்பை சாப்பிடுது. மூணாவது வியாதி என்னன்னா டவுனி. பார்த்திங்கன்னா அடியில் தெரியும் இந்த இலையெல்லாம் பாருங்க, டவுனி இல்லைன்னா த்ரைப்ஸ்ன்னுவாங்க. இலையெல்லாம் பழுத்து அதில் புள்ளி விழுந்து இலையெல்லாம் கீழே விழுது. இந்த பேனையும் புழுவையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னே, அதாவது ஒரு நாலு அஞ்சு நாளுக்கு முன்னே சில மருந்துகளை அடிச்சிருக்கேன். அந்த மருந்து என்ன என்னன்றதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் வாங்க. இன்டர்பிரிட் பிஏஎஸ்எஃப் கம்பெனியோடது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இது வந்து பேனுக்காக அடித்தது, பார்த்துக்கோங்க. பிஎஸ் கம்பெனி இன்டர்பிரிட் இன்செக்டிசைட் போட்டிருக்காங்க. இதை அடுத்தது ப்ரோக்ளைம் பாருங்க. இதுவும் பேனுக்காக தான் அடித்தது, பேனுக்காக புழுவுக்காக தான் இதெல்லாம் அடித்தது. ப்ரோக்ளைம் இன்னொன்று பேயர் கம்பெனியோடது, ரீஜெண்ட். இது புழுவுக்காக. அடுத்தது எக்ஸாகொனாசோல் கண்ட்ரோல் சிஸ்டமேட்டிக் ஃபங்கிசைட். இது அதில் இருக்கிற அந்த டவுனி, சின்ன சின்ன டவுனிக்காக இது கூடவே கலக்கி அடிச்சிருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.